எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு மிக நீண்ட நேரம் நம்பி பேசுவது இந்த காலம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப சுருக்கமாக பத்து கட்டி சொல்லி தான் பேசுவார். ஏன்னா அவருடைய பிசினஸே நம்பி பட்டு ஆனால் எந்த மேடையெல்லாம் அந்த சின்ன ஸ்டேஜில் அந்த ஒரு ஷாலை கூட போத்திருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லி வர்றாருன்னு அர்த்தம். இந்தியாவில் உலகத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருஷத்துக்கு 3000 கச்சேரிகளுக்கு மேல் நடக்கிறது என்றால் அது ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட். அந்த 3000 கச்சேரிகள் அந்த டிசம்பரில் நடக்கும்போது அதில் 1500 கச்சேரிக்கு மேலே ஸ்பான்சர் பண்ணுற ஒரே பர்சன் நல்லிக்குப்புசாமி செட்டியார் அவர்கள். மகேந்திரன் நானும் 70s ஃப்ரெண்ட்ஸு. இந்தியாவுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் பெரிய உதாரணமாக இருந்து கொண்டிருப்போம். ட்ராமா வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, அப்படி தான் நாங்கள் இன்னி வரைக்கும் இருக்கோம். இதுக்கு என்ன உதாரணம்னா, மகேந்திரங்கிறது அந்த நடிப்புனா நடிப்பு இல்லாத அவன் ட்ராமா போட்டது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நாங்கள் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்ததே ஃப்ளைட் 172 பார்த்து தான் ஆரம்பித்தோம். காரணம் என்னென்னா, ஒரு ட்ராமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். எங்களுடைய டேக்லைன் 100 நிமிஷத்தில் 200 சிரிப்புகள், அதுக்கு மேலே வேறு எந்த ரிஸ்க்கும் நாங்கள் எடுக்கிறது இல்லை ட்ராமாவில். பாக்கி எல்லா நேரத்துலையும் இப்போ பாருங்க, போலீஸ் பாதுகாப்போடு தான் வந்துட்டுருக்கேன். அதனால் ரிஸ்க் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது நமக்கு. நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு முக்கிய காரணம், எங்கள் நாடகக்குழு ஆரம்பித்த பொழுது அந்த முதல் ட்ராமாவை எழுதி முதல் முதல்ல ஆன் ஸ்டேஜ் டைரக்ட் பண்ணது மௌலி. அதனால் எங்கள் ட்ராமா ட்ரூப்புடைய அந்த ஃபஸ்ட்டு குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பித்து வைத்தது பாச்சண்ணா தான் ஆரம்பித்து வச்சார் எங்கள் ட்ராமா ட்ரூப்பில். டேய் நாசமாக போங்கடா அப்படின்னார். அது எதற்காக சொல்கிறேன்னா, அவருடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் மனசுலேருந்து வர்றது கிடையாது. அவர் 1000 பேர் இன்றைக்கி பாச்சண்ணாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்ஸ்கிருதத்தை நான் வந்து மகேந்திராகிட்ட பார்க்குறேன். ஆனால் அந்த மனசு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவோ சின்ன படங்கள்னு சொல்கிறாங்களே, எத்தனையோ சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ராஸ்டாக் வேணுங்கும்போது கார்த்தால் ஒய்ஜி பார்த்தசாரதி ஆஃபீஸில் போய் தான் நிற்பாங்க. கையில் அதுக்கு பர்மிட் இருக்குமா இருக்காதா தெரியாது, என்ன எது தெரியாது, அந்த பர்மிட் எழுதி கொடுத்து போட அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிம் ரோலுக்கு சாங்ஷன் பண்ணி ஆரம்பிச்சு. அவ்வளோ நல்ல மனது உடையவர் அவர். ஒரு வம்சம் நன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு முந்தைய தலைமுறைகள் சாபம் வாங்காமல் ஆசீர்வாதத்தை வாங்கியவர்கள், அதுதான் நல்லா இருக்காங்க, இல்லைன்னா கஷ்டம். இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னை கூட கேட்டாங்க ஒரு தடவை, நான் கலைஞரை அவர் வீட்டில் பார்த்தேன், போன வாரம் நீங்கள் ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டார். என்ன இல்லையா, நான் தினசரி நூல் வெளியிட்டுருக்கேனே அப்படின்னு. காரணம் வந்து நமக்கு அந்த நகைச்சுவையை ரசிக்கக்கூடியவர் அவர். இன்றைக்கி கூட அவர் இல்லை, ஆனால் அதை எடுத்து இந்த பாட்டு முதல்ல பிரேயர் சாங்கிலேயே 25 தடவை கருணாநிதி வந்துட்டார். இதெல்லாம் சிலதெல்லாம் பிளஸ்டு விஷயங்கள். சில எல்லா விஷயமுமே 100 வருஷம் ஆகும், 101 வருஷம் ஆகும், 150 வருஷம் ஆகும். சில சமயம் அது அந்த உலக இதுலேயோ கால இதுலேயோ கண்டுக்காகவும் கூட போயிடும். அதை அந்த சரியான நேரத்தில் அதை ரெகக்னைஸ் பண்ணி பண்ணுவதற்கு உண்டான அந்த மனசு வந்து அந்த வம்சத்துக்கு இருக்கணும். அது வந்து ஒய்ஜி மகேந்திராவுக்கு இருக்கிறது. யூஏஏ வந்து இப்போது 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, வாழ்த்த வயதிலேருந்து தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் ட்ராமா ட்ரூப் வந்து இப்போ 46 வருஷம்தான் ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக யூஏஏ 100 வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். காரணம் என்னென்னா, இதோ மதுவந்தி, மதுவந்தியோட பையன் பேரன் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆக்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மகேந்திரா, மகேந்திராவை சுதா டாக்டர், அது பெரிய ஒரு விஷயம். ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்படலாம். எங்கிட்ட ஒரு ட்ராமாம் போது ஒருத்தர் வந்து கதை சொன்னார், சூப்பரான கதை சார் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை சொல்லிடுறேன், அதை சொல்லணும், அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. 7 வேஷம் அந்த 7 ஆட்கள்னு சொல்லி கதை சொன்னார். நான் சொன்னேன், யோ இதுக்கு நான் ஒரு டி நகரில் போய் ஒரு அட்ரஸ் தரேன், இந்த மாதிரி நடிப்புக்கு அங்கே தான் ஒரு ஆள் சரியாக இருப்பான், எங்கிட்டலாம் நான் வராத, நான் வந்து ட்ராமா ஆரம்பிக்கிற வரைக்கும் வெளில பேசிகிட்டு இருப்பேன், வெளில வச்சோன்னே உள்ளே போய் நடிச்சுட்டு வருவேன். என் ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீனும் லாஸ்ட்டு சீனும் ஒரே ட்ரெஸ் தான் போடுவேன். ஏன்னா வந்த ட்ரெஸ்ஸோடு ஃபஸ்ட் சீன் நடிப்பேன், வீட்டுக்கு போகிற சீன்னால லாஸ்ட் சீனில் அந்த சட்டையை போட்டு நடிச்சிட்டு போயிடுவேன். அதனால் எங்கள் ட்ராமாக்கெல்லாம் வேறு பாலிசி, நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக இதுக்கு முடிச்சுருவோம், இதெல்லாம் நாங்கள் எங்கள் கொள்கைகளாக வச்சுருக்கோம். அதனால் அது வேறு ஸ்டைல். ஆனால்
ஐயோ மகேந்திரன் இருக்கிற டயத்தில் நாம் எப்படி, அதெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. ராமாயணம்னா ராமர் இருப்பார், ராவணன் இருப்பாங்க, அதில் ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேர் இருந்தால் தான் இன்னும் ராமருக்கே மரியாதை, ராமன் இல்லைன்னா ராமருக்கு எப்படி? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப், வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் உலகத்தில் பெரிய ஒரு விஷயம். ஐ விஷ் மகேந்திரா அண்ட் ஹோல் குரூப், இது ஒரு இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பதிவு என்பது ரொம்ப முக்கியம். இதை அடுத்த ஸ்டேஜ் வந்து இதை வானதி பதிவுத்தார் இன்டர்நெட்லேயும் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிடணும். காரணம் மேக்ஸிமம் இன்றைக்கி தெரிஞ்சு வெளியில் விற்கிறதுக்கு புக்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துட்டீங்க, அதை தாண்டி சொல்கிறேன். இன்னும் இருக்கா? சரி, இது வந்து இனிமேல் நாடகத்தை சேர்ந்தவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு இந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எஸ்வி சேகர் என்றாலே சிரிப்பை வரவழைக்கும் சேகர். சேகர் அவர்களுக்கு மகேந்திரா இப்பொழுது சால்வை அணிவிப்பார்கள். உருவத்தால் மட்டுமல்ல, எனக்கு அவர் சொன்ன அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அபராஜித்தன் ஒரு ரைட்டர் தான் அந்த கதையை கொடுத்து சேகர், அவர் என்ன சொன்னார், நான் கதையை ஆரம்பித்தோடனே என்னை துரத்து விட்டார் உங்கள் அட்ரஸுக்கு, இதெல்லாம் அங்கே ஒரு பைத்தியக்காரன் தருக்கான் இதெல்லாம் பண்ணுவான் இப்படியே சொன்னாரான். இப்போ நீ மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, அங்கே ஒரு பைத்தியக்காரன் நாடகத்து மேலே வெறியாக ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவனுக்கு தான் இதெல்லாம் லாயக்கு விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுவான்னு அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சது காரணம் சேகர் தான். உருவத்தால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உயர்ந்திருக்கும் ஒரு மனிதர். நான் எல்லா மேடைகளையும் சொல்லுவேன், ஏஆர்எஸ் என்றாலே ஆல்வேஸ் ரிமெம்பர்ட் ஃபார் இஸ் சின்சியாரிட்டி. திரு ஏஆர்எஸ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து அடிக்கடி ரொம்ப பேர் என்னை கேட்பாங்க, இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது விச் இஸ் அன்ஹர்ட் ஆஃப் இன் எனி அதர் கண்ட்ரி. வெளிநாடுகள்லாம் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, இந்தியாவிலேயே ஏன் மெட்ராஸில் மட்டும் நடக்குது, இதுக்கு காரணம் சொல்லுங்கன்னார். ஒரே காரணம், நல்லி இங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அமெரிக்காவில் இருந்தால் அங்கே நடக்கும், நம்ம அதிர்ஷ்டம் அவர் சென்னையில் இருக்கார், இங்கே நடந்துகிட்ருக்கு. நல்லி சாருக்கு என்னுடைய வணக்கம். சிவகுமார் என்னுடைய பால்ய சிநேகிதன், அவர் இன்னும் பால்யன், நான் சிநேகிதன் மட்டும்தான், அதான் வித்தியாசம். சிவகுமார் ஆரம்ப காலங்களில் படங்களுக்கு வரைச்ச அவர் ஒரு நாடக வெறியன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நாடகங்கள் பார்க்கணும், தான் ட்ரூப் ஆரம்பித்து நடத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அப்போது நிறைய யுஏஏ நாடகங்கள் வந்து பார்த்துருக்கார். இன்றைக்கு யுஏஏ புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய நியாயமான ஆள் தான் அது சிவகுமார் அவர்கள் தான். என்னுடைய வாழ்த்துக்கள் சிவகுமார். எல்லோரும் சொன்ன மாதிரி இன்னொரு ட்ரூப்பில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு யுஏஏ பற்றி ஒரு காஃபி டேபிள் புக், அதாவது ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லலாம், ஈஸி ரெஃபரன்ஸ், ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். மை தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மற்ற இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாச்சண்ணாவுடைய பர்த்டே, 101வது பர்த்டே. அவருடைய சென்டினரி செலிப்ரேட் பண்ணோம் லாஸ்ட் செப்டம்பரா. மகேன் மகேந்திரா, ஏய் லாஸ்ட் செப்டம்பரா நம்ம ஆரம்பித்தது செலிப்ரேஷன், வெரி சக்ஸஸ்ஃபுல் செலிப்ரேஷன். த என்டையர் ஃபேமிலி மஸ்ட் பி கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் த பிரில்லியன்ட் ஒர்க் டன் அண்ட் ரிமெம்பரிங் பாச்சண்ணா அண்ட் எஸ்டாப்ளிங் இஸ் மெமரி டு எவ்ரிபடி இன் த தியேட்டர் வேர்ல்ட். பாச்சண்ணா வந்து எனக்கு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் பைடுன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி எனக்கு முக்கியப்பட்ட ஒரு நபர். அதாவது பாச்சண்ணாட்ட சொன்னால் எனி திங் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் நாங்களாம் வளர்ந்தோம் அவர் கூட. ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். ஏவி ராஜகோபால்னு ஒரு ஐ டாக்டர் இருந்தார் மயிலாப்பூரில். நான் என்னுடைய ஐ டெஸ்ட் பண்ணிக்க அவர் போகும்போது, இட் வாஸ் இன் 1975, வாட் ஐம் டாக்கிங் இஸ் அரவுண்ட் பிப்ரவரி மார்ச். திடீர்னு அவர் சொன்னார், ஏண்டா நீங்கள்லாம் வந்து ஒய்ஜிபி ட்ரூப்பில் மேடையில் தூள் கிளப்புறீங்க, இந்த டெலிவிஷன் ஒன்று வருது அதில் ஏதாவது ஆக்ட் பண்ண வேண்டாமடா நீங்கள்லான்னு என்னை கேட்டார். டெலிவிஷன் வரப்போகிறதுன்னு பேப்பரில் படிச்சிருக்கோம், பட் அதை பற்றி நோபடி பாதர்ட்.
முதல்ல ஒய்ஜிபிட்ட சொல்லு நான் சொன்னேன்னு, டெலிவிஷனில் போய் ஆக்ட் பண்ணுங்கடா எல்லாரும், யூஏஏ ஆக்ட் பண்ணோன்னு சொன்னார். நேராக பாச்ச நாட்டை வந்து ரீப்ரொடியூஸ்ட், இது மாதிரி ராஜகோபால் சொன்னார் சார், டெலிவிஷனோட தான் போய் பாய்ச்சனா அப்படியாடா சரி அப்படின்னார். 1975 ஆகஸ்ட் 15th வந்து டிவி வாஸ் இனாகுரேட்டட், வி வர் தி ஃபஸ்ட் ட்ரூப் டு ஆக்ட் இன் டெலிவிஷன், தட் வாஸ் ஒய்ஜிபி. இப்படிங்கிறதுக்குள்ளே காரியத்தை சாதிச்சிட்டார் அவர். இதில் ஒரு அசோசியேட் அனெக்டோட் ஒன்று இருக்குது, ஐ டோன்ட் நோ வைஜி மகேந்திரா அதை கவனிச்சனான்னு தெரியல. 40 வருஷங்கள் செலிப்ரேட் பண்ணாங்க 2015, அதில் ஒரு பிரபல நாளிதழ் ஒரு பெரிய கவரேஜ், பெரிய கவரேஜ், ஒரு ஃபுல் பேஜ் கவரேஜ் டெய்லி பேப்பரில், ஐ வாஸ் கிக்கிங் அரவுண்ட், மகேந்திரா வாஸ் வெரி ஆக்டிவ், அன்றைக்கி ஸ்கிரிப்ட் எழுதின வெங்கட் வாஸ் தேர், எங்கள் யாரையும் அவள் இன்டர்வியூ பண்ண வரல, தப்பு கிடையாது, அது அவா டெசிஷன், யாரை வேணால் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கு சம்பந்தப்படாத கலைஞர்கள் நிறையா பேர் இந்த இன்டர்வியூவில், முதல் நாள் இந்த டெலிவிஷனில் நாங்கள் தான் ஆக்ட் பண்ணோம், நாங்கள் தான் பாடினோம் சொல்லி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. எனக்கு என்ன இதில் ஆச்சரியன்னா, ஒரு ஃபேமஸ் நாளிதழ் இன்றைக்கி இருக்க கம்ப்யூட்டரைஸ்ட் யுகத்தில் ஆர்கிவ்ஸை போய் பையன் பார்க்கல, 75 ஆகஸ்ட் 15th ஹூ வாஸ் தேர், இதில் என்னென்னா அந்த நாளிதழை பிரிண்ட் பண்ணின ப்ரோக்ராம் ஷீட் எங்கிட்ட இன்னும் இருக்குது. அன்றைக்கு பாடினவர்கள், ஆடினவர்கள், நாடகம் நடத்தினவர்கள், ஃபஸ்ட்டு எம்எல் வசந்தகுமாரியோடு ஆரம்பித்தேன், அன்றைக்கி கே கே ஷா வாஸ் தி கவர்னர், எம்எல் வசந்தகுமாரி முதல்ல பாடினாங்க, அடுத்தது சீர்காழி கோவிந்தராஜன் அண்ட் வாணி ஜெயராம் மெல்லிசை, அதுக்கடுத்தது யாமினி கிருஷ்ணமூர்த்தி டான்ஸு, அதுக்கப்புறம் யூஏஏடைய 25 நிமிஷம் ஸ்கிட்டு, வாலிபம் திரும்பினாலும் ஒரு ஸ்கிட் பண்ணோம், நான் மகேந்திரா ஒய்ஜிபி எல்லோரும் பண்ணோம், இல்லை சுதா ஆக்ட் பண்ணாது, சுதா ஆக்ட் பண்ணலை, குட். ஐ திங்க் இவ்வளோ கூட எழுத்தோம்னு நினைக்கிறேன், மிஸ்ஸஸ் ரஜினிகாந்தை அதில் எடுக்கலையா? அல்ல, மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் அப்போ சுதாக்கு டச் அப்புக்கு வந்தா. ஸோ நாங்கள்லாம் ஆக்ட் பண்ணோம். இதில் என்ன வேடிக்கைன்னா, இதில் சம்மந்தப்படாத நிறையா பேர் நாங்கள் ஆக்ட் பண்ணோம்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு பொறுக்கலை, ஏன்னா ஐ குட் ஹவ் இன்டர்வியூட் மகேந்திரா வாஸ் வெரி ஆக்டிவ், பட் ஏன் அவள் வந்து ஒய் டோன்ட் தி கோயிங் டு த ஆர்கிவ்ஸ் அண்ட் சி, ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து கொஞ்சம் தப்புன்றது என்னுடைய ஒப்பீனியன் எப்போவுமே. நான் அவங்களுக்கே ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி இந்த பர்சன் இன்சார்ஜ் அப்பாலஜைஸ்டுமே, அது பண்ணினவங்க தப்பாக பண்ணிட்டாங்க சார், நான் அதை பண்ணியிருக்கணும், அது தப்பு தான், நீங்கள் ஒரு மறுப்பு கடிதம் எழுதி போடுங்கன்னு சொன்னார். நான் வேண்டாம், சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க, அனாவசியமாக விரோதம் வரும், பாச்சன் அப்படி தான் சொல்லுவார், சரி விடுறா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிம்பார். ஸோ அந்த ஆட்டிடியூட் நான் எடுத்துனேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு செலிப்ரேட் அபவுட் யூஏஏ, நாட் ஒன் 66 வருஷமோ ஒய்ஜி மகேந்திரா டாப்பில் ஆக்ட் பண்ணுறதோ, பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ தவிர எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஒய்ஜிபி. ஒய்ஜிபிட்ட அற்புதமான குணம் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு ரீசனிங், பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன்ஸ், நான் அப்போ ஃபிலிப்ஸில் வேலை செஞ்சுட்டுருந்தேன், ஒய்ஜிபி வாஸ் ஆல் இன் ஆல் ஃபார் மீ, அப்போ என்னை கல்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ப்ராம்ப்டாக கூப்பிட்டு அதெல்லாம் போகக்கூடாதுன்ட்டார் ஒரே வார்த்தையில், பார்த்தோன்னா ஃப்யூச்சர் பார்த்தோன்னா ஃப்யூச்சராவது பாஸ்ட் அது பேசாமற, அதுக்கு அவர் சொன்ன ரீசன் இது வரைக்கும் வேர்ல்டில் யாருமே சொல்லியிருக்க முடியாது. நீ கல்கட்டா போனால் அண்ணாமலை மன்றத்தில் கொடுக்குற கோதுமை அல்வாவும் ரவா தோசையும் கிடைக்க மாட்டேன்னு கேட்டார். நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு காரணமாக பார்த்தேன்னு. நேராக ஆற்றுக்கு வீட்டுக்கு வந்தார், வந்துட்டு அப்பாவை கூப்பிட்டு, ராமூர்த்தியர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பிள்ளைக்கு நான் வேலை பண்ணி தரேன், அங்கே நக்சலைட் ப்ராப்ளமாக அங்கே போய் குழந்தைய அனுப்பணுன்ட்டார், அப்போ குழந்தைய ஆகிட்டேன் அவருக்கு. ஸோ அதோடு ஓய் ஓவர், அதுக்கப்புறம் நானே வேலையை பார்த்துன்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. தட் வாஸ் பாச்சனா, உட் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், கிரேட் ஹெல்பிங் டெண்டன்சி. நம்ம நீலு ஒரு புக் எழுதியிருக்கார், நாடகமே உலகம்னு, விஎஃப்எஸ்சி சமீபத்தில் மறைந்தனுடைய நண்பர், அதில் ஒரு சாப்டர் அபவுட் ஒய்ஜிபி, எவ்வளவு அற்புதமான மனிதன் அவர், எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்சிடென்ட்ஸ் கோட் பண்ணியிருக்கார். ஸோ தட் வாஸ் பாச்சனா. டுடேஸ் பர்த்டே, பாச்சனா இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் பாச்சனா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஏஆர்எஸ். ஏஆர்எஸ்க்கு நடந்த அனுபவம் நிறைய எனக்கும் நடந்திருக்கு. நான் பெட்ரால் தான் பிள்ளையாங்கிற நாடகம் தான் முதல்ல நடித்தேன்.